வணக்கம். இச்சாஸ் இச்சாஸ் தானே? இச்சாஸ் ஆ, சூப்பர் இச்சாஸ். ஒரு ஹோட்டல், ஒரு நடுத்தரமான ஹோட்டல் தானே? ஆமாம். ஆனால் உயர்தரமான ஒரு பைசா ஹோட்டல் அளவுக்கு இன்றைக்கி வந்து திறப்புலாம் நடந்திருக்கு. அது வந்து எங்கள் கணேஷ்காக தான். எங்கள் சகோதரர் பார்த்திபன் முத முத இந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு ஒரு இவ்வளவு விமர்சையாக ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டது இதுதான் முதல் முறை. அதே மாதிரி இத்தனை கேமராக்கள் கூட கலந்துக்கிட்டது தான் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அன்னலட்சுமி ப்ராடக்ட். அன்னலட்சுமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒரு இன்னைக்கு வெஜ்ஜில் ஒரு அற்புதமான ஒரு ஹோட்டல். அது வந்து அக்மார் வெஜ்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அன்னலட்சுமியோடய ப்ராடக்ட் தான் கணேஷ். அங்கேருந்து எனக்கு தெரியும். ஹோட்டலுக்குள்ளே வந்தவுடனே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு முழு முதல் காரணம் தம்பி ஓவியர் ஸ்ரீதர். ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, எனக்கு அதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. உண்மையிலே உணவு வகை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓப்பனிங்கில் காஃபி நல்லாயிருக்கு, நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு தெரியாது. நான் என் தங்கச்சியை சாப்பிட சொன்னேன். ஏன்னா முதல் முறையாக முதல் காஃபி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதே தரம் எப்பயுமே இருக்குமா கணேஷ்? கண்டிப்பாக ஆ இருக்கும். ஆக காஃபி ஓப்பனிங்கே நல்லாயிருக்கு. ஆக இந்த ஓப்பனிங் சிறக்க இன்னும் இவர் பல பிரான்ச்சஸாக என்ன சொல்லுவீங்க? கிளைகள் நிறைய கிளைகள் திறப்பார். இப்போயே வந்து மயிலாப்பூரில் திறக்க போகிறாராம். இதே அண்ணன் பார்த்திபன் தான் வந்து இதே மாதிரி விளக்கில் பெயிண்ட் அடித்து எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னென்னா ஒரு கோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை ஓவியத்தில் ஒரு கோடிலே எல்லா படங்களும் வரைஞ்சிருக்குவார் நம்ம ஸ்ரீதர். மேலே இன்னொரு கான்செப்ட் இருக்கும். ஆக ஒரு 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 விடுதிக்கு வரோம், ஹோட்டலுக்கு வரோம், வந்தோம், சாப்பிட்டோம், போனோம் இல்லாமல் நல்லா அனுபவிச்சுட்டு போகிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் அது. அது வந்து உண்மையிலே ஏன்னா நடுத்தரம் எல்லாருமே ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா, எல்லாருமே வர்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் சில இப்போ சாப்பிட்ட காஃபி ஒன்றாக்குங்க. ஆ இந்த முரட்டு காஃபி பார்த்தேன். அது வந்து எல்லாருமே குடிக்க கொடுத்தா இவங்க குளிக்க கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்த்தேன் அண்ணன் உலகத்துலேயே சின்ன கப்பில் பார்த்திபனை எடுத்து அந்த ஓனருக்கே குடி கொடுத்தா குடிக்க முடியல அவர். ஆனால் இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்கள், ஒரு பெரிய கப்பில் காஃபி, அதே நேரம் ஒரு உலகத்துலேயே சின்ன கப்பில் அது இந்த இந்த இது மாதிரி நிறைய டச்சஸோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் நிறைய பிரான்ச்சஸோட நெடுநாள் எல்லா இது நம்பி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது செய்யணும், நல்ல உணவு கொடுக்கணும், வர்றவங்க வயிறார சாப்பிட்டு போகணும், அதற்கு நக்கீரனின் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கோபால் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதருக்கும் நான் உள்ளே நுழையும் போது பார்த்திபனா உள்ளே நுழைஞ்சு நான் என்ன சொன்னேன்? பாலாஜி. ஓ கணேஷ், ஓ சாரி, நான் மெய் மறந்துட்டேன் இந்த ரசனையில். பாலாஜி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உள்ளே நுழையும் போது பார்த்திபனா உள்ளே நுழைஞ்சேன். இந்த ரிப்பன் கட் பண்ணும்போது பார்த்தா என்ன செல்வமணி மாதிரி ஆகிட்டாங்க. தலை நிறைய ரோஜா. செல்வமணி தான் ரோஜாவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவார் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே உள்ள வந்தவுடனே எல்லாமே ரசனையோடு இருக்குது. பொதுவாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் தோன்றதுக்கு அல்லது உலகத்தில் மக்கள் தொகை தோன்றதுக்கு காரணமாகிறது ஃபஸ்ட் நைட்டு தான். ஆனால் ஃபஸ்ட் டே நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன் நான். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிட்டு இல்லை. ஃபஸ்ட் டேயே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்புறம் விளக்கேற்றுறதுலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீதரோடைய கைவண்ணம் அதில் அழகாக இருந்தது. அப்புறம் இப்போல்லாம் மக்கள் வந்து நடுத்தரமாக உயர்தரமாக அப்படிலாம் கிடையாது, எல்லா தரத்து மக்களும் நல்ல விதமான ரசனையோடு கூடிய ஒரு ஹோட்டலை வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ விலையை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது. நான் சொல்கிறது எல்லா தரத்து மக்களுமே இப்போ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கூடியிருக்கு. அதனால் இந்த இடம் வந்து அதுக்கு ரொம்ப சில ஹோட்டல்னு சொத்து எழுதி வாங்கிக்கிறாங்க. ஆமாம், என்கிட்ட கூட சாப்பிட்டு அடுத்தடுத்து என்ன வேணும்னு கேட்பாங்க. கடைசியில் பில்லு கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். பில்லு அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும், இருக்கிறதுலேயே அதுதான் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரசனையான ஒரு ஹோட்டலாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் இந்த நிறைய கிளைகள் தோன்றி
அது எல்லாத்தையும் அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிற வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த கப்பு பார்த்தீங்கன்னா காஃபியில் வந்து மேலே அந்த நுரையில் வந்து தாமரை பூலாம் போட்டிருப்பாங்க, அது பார்த்தாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்காதீங்க, சம்டைம்ஸ் அதில் வந்து இலை மாதிரி போட்டிருப்பாங்க, சில நேரத்தில் தாமரை பூ மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லை இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் மக்கள் அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாமரை இல்லை அதை சொன்னால் நீங்கள் அதை சொல்வீங்கன்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதாங்க மனசு ஒன்றி போறதுக்கு ஸ்ரீதருக்கு வந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரு 500 வருஷமா நண்பர்கள் நாங்க. அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பயங்கர ரசனை. இப்ப நான் வரேன்னா எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்புறம் இப்போ எல்லா மக்களுக்குமே அது வித்தியாசம் வந்து ரசிக்கிறாங்க. இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ பாருங்க சந்தில சேர்ந்து பாடுறதுங்கிறது. இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஆமாம். அந்த படம் வந்து இந்த மாதிரி நான் எப்பவுமே வித்தியாசமான முயற்சியெல்லாம் பண்ணுவோம் இல்லை. இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக பண்ண போகிறேன்னா ரொம்ப கலெக்ஷனுக்கான ஒரு படம் பண்ண போகிறேன். இதுவரைக்கும் நான் பண்ண வித்தியாசங்கள்லாம் பரீட்சார்த்தமான முயற்சிகளாக இருக்கும். இந்த தடவை அதுலேருந்து வித்தியாசப்பட்டு ஒரு கமர்ஷியல் கலெக்ஷனான ஒரு படம், குழந்தைங்க குடும்பத்தோடு பார்க்கறதுக்கான ஒரு படம் டீம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க என்ன கேள்வி கேட்டலாம் இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப வந்து கடத்திருப்பு எல்லாம் பண்ணீங்கன்னா பண்றாங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஓரளவு பேசப்படுது, தேவையில்லாத விஷயம் எல்லாம் உள்ள வருது ஆர்டிஸ்ட் இருந்தாவே. அது நீங்க வந்து நியூஸ்லயே பாத்துருப்பீங்க, அதை பத்தி உங்களுக்கு புரியல. தேவையில்லாத விஷயம் வருது, தேவையில்லாத விஷயம்னா இப்ப வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து கடை திறக்காங்க சார், அது வந்து பேசும் பொருள் ஆயிடுது. ஆர்டிஸ்ட் கதை திறந்தாவே இது மாதிரி விஷயம் எல்லாம் தேவையில்லாத அவர்லாம் உள்ள வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அது எனக்கு தெரியல, தேவையில்லாத விஷயம் என்ன உள்ள வருதுன்னா எனக்கு தெரியல. பேசும் பொருளா இருக்கணுங்கிறதுல தான் ஆர்டிஸ்டே கூப்பிடுறது இல்லையா, ஆர்டிஸ்ட கூப்பிடுறதே அது பேசும் பொருளா இருக்கணும். யூனிக்கான விஷயம்னா வந்து அண்ணன் தான், 30 இயர்ஸ் மேல எனக்கு அண்ணன் தெரியும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு 15-20 நாள் அந்த ஆபீஸே அந்த மண்ணிலையில் தான் இருக்கும். அண்ணன் இல்லை, அண்ணன் கிட்ட ஒர்க் பண்ற அத்தனை அசிஸ்டன்ஸ் அவ்வளோ பேருமே ஏதோ என்ன டிஃப்ரெண்டா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ண முடியும். இவ்வளோ டிஃப்ரெண்டாக பண்ணுறது என்னென்னா யூனிக்காக இது அப்ரிசியேஷன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தி பண்ண ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிக்கக்கூடியவங்க. நான் முதல் முறையாக அசோக் நகர் ஆஃபீஸ் போகிறப்ப அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறது அவ்வளோ விஷயமே புதுசாக இருக்கும். யூனிக்னஸ், இப்போ யூனிக்னஸ் இப்போ ஒரு யூனிக்னஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணோன்னா அந்த ரசனை மிக்கவங்க பண்ணுறப்ப அதோட வேல்யூ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். மனநிறைவு அந்த பிரச்சனை இல்லைங்கிறது அதனால தான் சுற்றி சுற்றி வரோம். நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி பதிலே இல்லை, ஏன்னா சுற்றி சுற்றி வரோம். ஏன்னா நல்லா இருக்குங்க, நல்லா போயிட்டுருக்கு. இது ஏன் ஏன்னா இவ்வளோ ரசனையோடு தம்பி பண்ணியிருக்காரு. உண்மையிலே இதுக்கு இடம் கொடுத்த கணேஷ் ஏன்னா நீங்கள் எங்கள் ஸ்ரீதரை விட்டால் இன்னும் வந்து ஒரு இதுக்குள்ளே ஒரு அரண்மனையை கொண்டு வந்துடுவார். ஆனால் அதுக்கு இடம் கொடுத்த கணேஷ் ஏன்னா ஒரு ஒரு ஓனர் ஒரு ஹோட்டல் ஆரம்பி போகிறாரு. நீங்கள் சில லிமிட்டேஷன்லாம் இல்லாமல் கலையோடு பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே அது பாராட்ட வேண்டும். ஏன்னா நீங்கள் நான் எனக்கு ஆச்சரியப்பட்டதே இத்தனை கேமராக்கள் ஒரு ஒரு இனாகரேஷனுக்கு ஒரு ஆரம்பத்துக்கு இத்தனை வேற வரவழைச்சி பண்ணதே பெரிய விஷயந்தான். உண்மையிலே அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்திருந்த எல்லாருக்குமே வந்து அதாவது இந்த ஹோட்டல் சார்பா, கணேஷ் சார்பா, இச்சாஸ் சார்பா நன்றிகள், வாழ்த்துக்கள்.